அனுசம் நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் துலாம் ராசியிலும் ஏனைய இரண்டு பாதங்கள் விருச்சிக ராசியிலும் அமைந்துள்ளது. துலாம் ராசி சகாதேவனை குறிப்பதாலும் சகாதேவன் முருகனின் வம்சாவழி என்பதாலும் இந்த நட்சத்திரமும் முருகனோடே தொடர்பு கொள்கிறது. அனுசம் என்ற தமிழ்ச்சொல்லுக்கோ அனுராதா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கோ ராமணனை தவிர வேறு யாருக்கும் பொருள் தெரியாது. அனுராதா என்பதற்கு பிராமணன் ராதையை அணுகுவது, அதாவது ஃபாலோயிங் ராதா என்றுதான் உண்மையை மறைத்து பொருள் சொல்கிறான். அனுசம், அனுராதா என்ற இந்த இரண்டு சொற்கள் உண்மையில் எதை குறிக்கின்றன? காரணமில்லாமல் சொற்கள் இல்லையல்லவா? இந்த இரண்டு சொற்களின் அங்கமாக அணு என்ற சொல் உள்ளது. அப்படியானால் இது அணுவை குறித்த நட்சத்திரமாக இருக்குமோ? இப்போது நீங்கள் பார்ப்பது நியூக்ளியர் ரியாக்ஷன் குறித்த விளக்கப்படம். நேர்மறை மின்னாற்றலோ அல்லது எதிர்மறை மின்னாற்றலோ அற்ற நியூட்ரான் ஒரு யுரேனியம் அணுவை அணுகுகிறது. இதனால் அந்த யுரேனிய அணுவின் மையம் நிலை குலைந்து அந்த யுரேனிய அணு இரண்டாக உடைகிறது. உடைந்த அணுவின் அணுத்துகள்களும் உடைவதால் உண்டான சக்தியும் மூன்று புதிய நியூட்ரான்களும் நிலை குலைந்த யுரேனியம் அணுவிலிருந்து வெளிப்படுகின்றன. இந்த விளைவு ஸ்லோ நியூட்ரான் எனும் மெதுவாகச் செல்லும் நியூட்ரானால்தான் ஏற்படுகிறது. இப்படி மெதுவாகச் செல்லும் நியூட்ரான் அணு மையத்தில் நுழைவதில் இருந்துதான் அணுவில் புகுதல், அதாவது அணுகுதல் என்ற தமிழ்ச்சொல் உருவானதோ? இப்போது நீங்கள் பார்ப்பது நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் குறித்த விளக்கப்படம். ஒரு அணு வெடிப்பிலிருந்து கிளம்பிய அந்த மூன்று புதிய நியூட்ரான்களும் வேறு மூன்று யுரேனியம் அணுக்களை அணுகுவதால் மேற்கூறியவாறே மீண்டும் நிகழ்ந்து அவை ஒவ்வொன்றிலிருந்தும் மும்மூன்று புதிய நியூட்ரான்கள் கிளம்புகின்றன. இதுவே மீண்டும் மீண்டும் நிகழ்வதால் ஒரு நொடிக்குட்பட்ட நேரத்திலேயே பிரம்மாண்டமான சக்தி வெளிப்படுகிறது. ஆக ஒரு நியூட்ரான் ஒரு யுரேனியம் அணுவை அணுகி அதன் மூலம் மூன்று புதிய நியூட்ரான்கள் கிளம்புவதுதான் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனின் அடிப்படை குணாதிசயம். நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் பற்றிய இந்த விளக்கப்படத்திலிருந்து அந்த அடிப்படை குணாதிசயத்தை மட்டும் இப்படி தனியாக பிரித்து காண்பிக்கிறேன், பாருங்கள். இதில் ஒரு யுரேனியம் அணுவும் நான்கு நியூட்ரான்களுமாக மொத்தம் ஐந்து பொருட்களே உள்ளன. இதை அப்படியே விருச்சிக ராசியின் முதல் பகுதியின் மீது அமைத்து பார்க்கலாமா? அடடே, அப்படியே பொருந்துகிறது, பார்த்தீர்களா? அதாவது இந்த ஐந்து பொருட்களும் ஐந்து உடுக்களின் மீது வியக்கும் வகையில் பொருந்துகிறதல்லவா? இந்த ஐந்து உடுக்களால்தான் அனுசம் நட்சத்திரம் வடிவம் கொள்கிறது. ஆக நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனை தானே விருச்சிகராசியின் முதல் பகுதி குறிக்கிறது. ஆக அனுசம் என்பதும் அனுராதா என்பதும் அணுவோடு தொடர்புடைய சொற்கள்தான் என்று நாம் கணித்தது சரிதானே? இது மட்டுமல்லாமல் அனுசம் என்ற தமிழ்ச்சொல்லுக்கும் அனுராதா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கும் உள்ள தொடர்பு இது அணு பற்றிய நட்சத்திரம்தான் என்பதை கூடுதலாக நிறுவும் ஆதாரம் என்பதை சிறிது நேரத்தில் உணர்வீர்கள். ஜான் டால்டன் முதன் முதலாக சொன்னதாக சொல்லப்படும் அணு கோட்பாட்டை உண்மையிலேயே சொன்னவர் குமரி கண்ட சிவன்தான். ஆனால் அவர் அணுவை உடைக்க முடியாது என்று சொல்லியிருந்தார். அணுவை உடைக்க முடியும் என்று செய்து காட்டியது ரூதர்ஃபோர்ட் தலைமையில் இயங்கிய மாணவர் குழுதான் என்பது, சிவனுக்கு பிறகு தோன்றிய முருகனின் குருகுலம்தான் மேற்கூறியதை சாதித்தது என்பதை நிறுவுகிறது. ரூதர்ஃபோர்ட் என்பது முருகனை குறிக்கும் மேற்குலக பெயர்தான் என்று நான் ஏற்கனவே நிறுவியிருந்தது நினைவுள்ளதா? நியூட்ரான் என்ற அணுத்துகள் இருப்பதை அதை காண்பதற்கு முன்பே கணித்தவரும் முருகன்தான். முருகன் வழிவந்த கிருஷ்ணர் யுரேனியம் அணுவை ஒரு நியூட்ரான் அணுகி அது உடையும் போது E=mc² என்ற அளவுக்கு சக்தி கிடைக்கும் என்று சொன்னதல்லாமல் அணு உலையையும் நிர்மாணித்து பொருளுக்கும் சக்திக்கும் இடையிலுள்ள E=mc² என்ற சமன்பாட்டை சோதனை மூலமாகவும் செய்து காட்டினார் அல்லவா? சோதனைக்காக மட்டுமே ஒரு மிகச்சிறிய அணுகுண்டையும் கிருஷ்ணர் வெற்றிகரமாக தயாரித்திருந்தார். அந்த அணுகுண்டிற்கு அணுவின் அடிப்படை வடிவத்தை சொன்னவரும் அணுவை உடைக்க முடியும் என்று செய்து காட்டியவரும் நியூட்ரான் இருப்பதை முன்கூட்டியே ஊகித்தவருமான முருகனின் பெயரால் பிரம்மாஸ்திரம் என்று பெயரிட்டார் கிருஷ்ணர். ஆக அணு ஆராய்ச்சியில் கிருஷ்ணனின் பங்கையும் வெளிப்படுத்தத்தான் பிராமணன் அனுசம் நட்சத்திரத்திற்கு அனுராதா என்று பெயரிட்டான். எப்படி? கிருஷ்ணன் தானே அணு உலை செய்து காட்டியவர். பிராமண கதைப்படி
ராதா என்பவள் கிருஷ்ணனின் காதலிதானே. ஆக அனுராதா என்பது கிருஷ்ணனை குறிப்பதும், கிருஷ்ணன் அணு உலையை நிர்மாணித்ததும், அனுராதா என்று பிராமணனால் அழைக்கப்படும் அனுசம் நட்சத்திரம் அணு வெடிப்பை குறிக்கும் நட்சத்திரம்தான் என்பதை ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவுகிறது. அனுசம் நட்சத்திரத்தின் கோணப்பகுதி துலாம் ராசியில் பாதியிலும் விருச்சிகராசியில் பாதியிலும் இருந்தாலும், இந்த நட்சத்திர வடிவம் விருச்சிகராசியின் முதல் பகுதியில் மட்டுமே அமைந்துள்ளது. மகாபாரத பீமனுக்கு சகுனி விஷம் கொடுத்ததை குறிக்கத்தான் விருச்சிகராசி தேளின் வடிவில் உள்ளது என்பது இங்கு நினைவுகூரத்தக்கது. இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் மித்ரா என்கிறான். மித்ரா என்பது முருகனைத்தான் குறிக்கும். மித்ரா என்பதற்கு பிராமணன் காட்டும் படத்தை பாருங்கள். இங்கு பசுவோடும் கன்றோடும் இருப்பவர் முருகன்தான். இதன் அடையாளம் ட்ரையம்பல் ஆர்ச், அதாவது வெற்றிவாசல் என்கிறான். இதற்கு முந்தைய நட்சத்திரமான விசாகம் என்பதின் அடையாளமும் வெற்றிவாசல்தான். குமரிக்கண்ட அழிவிலிருந்து தனது மக்களோடு பாதுகாப்பாக முருகன் இலங்கை வந்தேறியதை குறித்த விசாக நட்சத்திரத்தின் அடையாளம் வெற்றிவாசல் என்பது பொருந்தியது. ஆனால் அதற்கடுத்த அணு வெடிப்பை குறிக்கும் நட்சத்திரத்தின் அடையாளமும் வெற்றிவாசல்தான் என்பது பொருந்தவில்லை. அனுஷம் நட்சத்திரம் அணுகுண்டைத்தான் குறிக்கிறது என்பதை மறைக்கவும், அதேவேளை முருகனின் பெயரால்தான் அணுகுண்டு பிரம்மாஸ்திரம் என்று பெயர் பெற்றது என்பதை மனதில் கொண்டு முருகனின் அடையாளமான வெற்றி வாசலையே இந்த நட்சத்திரத்தின் அடையாளமாக்கி நம்மை ஏமாற்றிவிட்டான் பிராமணன். அதேவேளை இந்த நட்சத்திரத்தை குறிக்கும் வெற்றி வாசலின் மீது அணுவை குறிக்கும் குறியீடு உள்ளதை பார்த்தீர்களா? ஜோதிஷி.com என்ற இணையதளத்தில்தான் இப்படி பதிவாகியுள்ளது. அணுவின் வரைபடத்தை இதனோடு ஒப்பிட்டு பார்த்தால் தெளிவாக புரிகிறது. எல்லாம் அறிந்த பிராமணன் இது அணு வெடிப்பு பற்றிய நட்சத்திரம்தான் என்பதை இப்படி மறைமுகமாக சொல்கிறான் பார்த்தீர்களா? இதை கூடுதலாக நிறுவும்படி அனுராதா பற்றி இணையத்தில் தேடிய போது கிடைத்த படங்களில் இப்படியொரு படமும் கிடைத்தது. எலும்புக்கூடு என்பதும் அணுகுண்டு வெடிப்பை மறைமுகமாக குறிக்கும் குறியீடுதானே. ஆக இது அணு வெடிப்பை குறிக்கும் நட்சத்திரம்தான். எனவே இந்த நட்சத்திரத்தின் அடையாளம் அணுகுண்டுதான். இந்த நட்சத்திரத்தின் கோள் சனி என்கிறான். சனிக்கோள் சகுனியைத்தானே குறிக்கும். சகுனிதானே மகாபாரத போரில் அணுகுண்டு வெடிக்க காரணமானவன். அதாவது கிருஷ்ணரின் அணு உலையை பொதிகைமலை கல்விக்கூடத்தின் விஞ்ஞானிகளை துன்புறுத்தி அணுகுண்டாக மாற்றியவன் சகுனிதானே. இந்த நட்சத்திரம் முருகன், கிருஷ்ணன், சகுனி ஆகிய மூவரையும் அணு வெடிப்பையும் ஒரு சேர குறிக்கும் நட்சத்திரம்தான்.